Hi friends, welcome to Amil Dampu. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மினன்ட் ஃபாஸ்டிங்கோட டே 3 மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய மீல் பிளானில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதே சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ரெண்டு டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் வாட்டர் மட்டும் அது ஒரு கிளாஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லெமன் வித் சால்ட் வாட்டர் தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அண்டு ஒரு சின்ன லெமனில் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் இந்த கிளாஸில் வந்து நான் பிழிஞ்சுக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே அந்த லெமன் ஜூஸ் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அந்த ஹாஃப் லெமனோடது சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ஒரு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நான் இதை தான் குடிக்க போகிறேன். ஸோ இதை வந்து குடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளாஸ் வார்ம் வாட்டரும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ டோட்டலாக மார்னிங் வந்து என்னோடய எம்டி ஸ்டொமக்கில் நான் ஃபஸ்ட்டு குடிக்கிற ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெமன் வாட்டர் தான். ஸோ ரெண்டு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேயும் ஹாஃப் லெமன் புழிஞ்சு இதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு இதையும் அதே மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க போகிறேன். ஸோ இது குடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு நான் வேறு எதுவுமே குடிக்க போகிறது கிடையாது. ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது குடிக்கணும்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ நான் வேறு எதுவுமே குடிக்கல. மார்னிங் ஒரு 8:00 அந்த மாதிரி நான் சால்ட் வித் லெமன் வாட்டர் வந்து குடித்தேன். இப்போ ஒரு 10:10 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு டேட்ஸு கூட 4 பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் சாப்பிட்னாலும் நீங்கள் கொஞ்சமாக வந்து நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீல் பிளான்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ப்ரொக்கோலி இருந்துச்சு. ஸோ அந்த பீசஸ் குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது போக ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணியும் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஆவியில். ஸோ ப்ரொக்கோலியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சைப்பட்டாணியை உரித்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த குட்டி பவுலில் தான் போட்டு நான் வேக வைக்க போகிறேன். ஸோ அதில் வந்து நல்லா கழுவி வச்சுருக்க பச்சைப்பட்டாணி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கலாம். ஸோ அதையும் ஒன்றாவே போட்டுருங்க. ஸோ இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, அப்படியே தான் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த இட்லி தட்டை பின்னாடி இப்படி திருப்பி போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த பவுலில் வச்சு வேக வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு தட்டு வச்சு மூடிடுங்க. தட்டை வச்சு மூடிட்டு இட்லி தட்டை மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த பச்சைப்பட்டாணி ப்ரொக்கோலி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட மீல் பிளேட் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக ஒரு குட்டி கப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அரிசி பருப்பு வந்து அம்மா செஞ்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறனால கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு குட்டி கப்பில் தான் எடுத்திருக்கேன். அது போக கத்திரிக்காய் பொரியல் ஒரு ஃபுல் கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ப்ரொக்கோலியும் பச்சைப்பட்டாணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரஞ்சு ஃபுல் ஆரஞ்சு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சாப்பிட போகிற மீல் ஃபஸ்ட்டு மீல் பிளேட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம வேக வச்ச பட்டாணியாகட்டும் ப்ரொக்கோலியில் நான் எதுவுமே சேர்க்கல. ஸோ கொஞ்சமாக பெப்பர் பொடி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மீல் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 11 மணிக்கு நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 hour அப்புறம் எப்பவும் போல அந்த வார்ம் வாட்டர் குடிக்கிறது அது மட்டும் தான் நான் குடித்தேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் ஜூஸும் ஃப்ரூட்ஸ் பிளேட்டும் தான் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக உலர் திராட்சை நான் இது வீட்லேயே பண்ணது தான். ஆல்ரெடி என்னோடய சேனலில் ரெசிபியும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா நாவல் பழமும் கொஞ்சம் மாங்காவும் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜூஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ ஆரஞ்சு ஜூஸ் தான் போட போகிறேன். ஸோ சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ சர்க்கரை எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் போட்டு அதுவும் வந்து எடுத்துக்கலாம். நான் யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அகரங்கு கொடுக்குற ஜூஸ் ஆகட்டுமே எப்போ ஜூஸ் போட்டாலுமே அதில் சர்க்கரை எதுவுமே சேர்க்க மாட்டேன். இன்றைக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு ஜூஸு இந்த ஃப்ரூட்ஸ் பிளேட்டும் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3:30 நான் 11:00 சாப்பிட்டதுக்கப்புறமா வேறு எதுவுமே இடையில சாப்பிடல, தண்ணி மட்டும் தான் குடித்தேன். ஸோ நான் 3:30 பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து நான் சாப்பிட்டுட்டேன்.
ஈவினிங் எப்பவும் போல் ஒரு 4:35 அப்படிங்கும் போது வாக்கிங் வந்து வந்தாச்சு. ஸோ எப்பவும் போலதான் பின்னாடி தோட்டத்தில் தான் வந்து வாக்கிங் வந்து போக போகிறோம். ஸோ லாஸ்ட் ரன்ல லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வாக்கிங் போயிருந்தேன். ஸோ இன்னைக்கு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதிகமாக போகணும், 25 மினிட்ஸ் வாக்கிங் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போகும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா நடக்கும் போது கை அண்ட் கால் வந்து கொஞ்சம் பெயினாகிற மாதிரி இருந்துச்சு, பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு அந்த வாக்கிங்கு. ஸோ நான் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு 25 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் சரி அகரன் கூட விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அப்படியே உட்காந்துட்டேன். தண்ணி கூட நான் எதுவுமே குடிக்கல. இனி வீட்டுக்கு போயிட்டு டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ என்னோட லாஸ்ட் மீல் பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கு நான் வந்து ஒரு சிம்பிளான எக் புர்ச்சி தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ரெண்டு சப்பாத்தி, சப்பாத்திக்கு ஆல்ரெடி மாவு வந்து பிணைஞ்சு வச்சுட்டேன். முதல்ல எக் புர்ச்சி வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ கடாய் வச்சு, கடாய் வந்து சூடானதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். எண்ணெய் சூடானதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்க்க போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ எல்லாமே ஹாஃப் குக் பண்ணாவே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ வெங்காயம் போட்டு ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஒரு கொஞ்சம் வதங்கினாவே போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் குடமிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி. எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னும் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு கிடையாது, உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடமிளகா, ஸ்வீட் கார்னு கூட ஒரு தக்காளி அதுதான் சேர்த்துருக்கேன். அண்டு அதுக்கு கொஞ்சமாக உப்பு. அண்டு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெப்பர் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு. ஸோ நான் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறனால பெப்பர் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கறனால டேஸ்ட்டுக்கு பெப்பர் தான் சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இந்த காய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. ரொம்ப ஓவராக வேகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நமக்கு நல்லா கிரஞ்சியாக கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 முட்டை அளவுக்கு சேர்க்குறேன். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. நீங்கள் எல்லோ வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எல்லோ எடுத்துட்டு ஒயிட்டு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 2 முட்டையும் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்குற மாதிரி இருந்தால். இப்போ முட்டையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸோ இப்போ இந்த முட்டைக்கும் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து பெப்பரும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூள், அது மாதிரி எல்லாமே மசாலா ஸ்பைசி ஐட்டம்ஸ் வந்து சேர்க்கலாம். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ஓவர் ஸ்பைஸியாக எதுவுமே எடுத்துக்க வேணாங்கிறதுனால பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு முட்டை வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்தி முட்டை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட ரொம்ப டேஸ்டான சிம்பிளான எக் புர்ஜி வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த எக் புர்ஜியை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஒரு சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிடுறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப நிறைய ஆயில் ஊற்றிட்டு நிறைய ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அந்த மாதிரி சாப்பிட்ணுன்ட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ரெண்டோட காம்பினேஷனுமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ சப்பாத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கப்படுறது கிடையாது, ஆயில் கீ பட்டர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த பிளெயினாக தான் வந்து சப்பாத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டு எடுக்க போகிறேன். ஸோ நம்மளோட லாஸ்ட் மீல் பிளேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா
சர்வ் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு சப்பாத்தி நான் ஒரு 7:30 தான் வந்து நான் சாப்பிட்டேன் அன்றைக்கி. ஸோ 7:00 நான் சாப்பிட்ருக்கணும், பட் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண டைம் ஆனதுனால ஒரு 7:30 தான் வந்து மீல் வந்து சாப்பிட்டேன், கடைசி மீல். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ண எக் புஜ்ஜி கூட தான் நான் வந்து வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு 2 நான் எடுத்துக்கிட்ட மீல் பிளானை விட இன்றைக்கி இந்த மீல் பிளான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.